அருமை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கடையூர், திருக்கடையூர் என்கிற திருக்கடையூர், திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். மிருகண்ட முனிவர் என்ற ஒரு முனிவர் தன்னுடைய குழந்தைகள் குமாரர் குழந்தை இல்லாத காரணத்தினால தபஸ் பண்ணினார். மிருகண்ட முனிவர் மருத்துவவதி, அந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி ஈஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை பண்ணார். ஒரு ஒரு ரிஷிகள் இடத்துலையும் போய் பிரார்த்தனை பண்ணா உடனே ஈஸ்வரன் அஸ்ரீர் வாக்கில் உனக்கு குழந்தை தரும், ஆனால் 16 வயசு மட்டும்தான் அந்த குழந்தை இருக்கும், அப்படின்னா உனக்கு குழந்தை பேர் உண்டுன்னு சொன்னான். சரி 16 வயசு வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல, அப்படியே அருள் பண்ணுங்கன்னு சொன்னார். உடனே ஈஸ்வரனுடைய அருளால் அந்த மிருகண்டு மகரிஷி மருத்துவதிக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, புருஷ ஜனனம். அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயர்னு பேர் வச்சா, பேர் வச்சு அந்த குழந்தை ஞான மார்க்கத்தில் பிறந்ததுனால, ரிஷியினுடைய குழந்தைங்கிறதுனால ஞான மார்க்கமாக பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை சென்றது. ஒரு ஒரு க்ஷேத்திரங்களாக தரிசனம் பண்ணி கடைசியாக இந்த திருக்கடவுர் கோவிலுக்கு வரா. இந்த திருக்கடவுர் க்ஷேத்திரத்துக்கு வரும்பொழுது அவருடைய வயது 16 நிறைவு பூர்த்தியாகுது. உடனே இவா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப மனசு வேதனைப்படுறா. ஏப்பா என்ன காரணம், ரெண்டு பேரும் மனசு கஷ்டமாக இருக்கலை என்னன்னு. இல்லைப்பா, ஈஸ்வரனுடைய அருள்படி நீ 16 வயசில் எங்களை விட்டு பிரியணும், அந்த பிரிய வேண்டிய நேரம் வந்துடுத்து, அதனால் மனசு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் கவலைப்படாதேன்னு நான் எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் சிவபூஜை பண்ணுவார். உடனே அமிர்தகடேச பெருமான் இடத்துல போய் சிவபூஜை பண்ணுறார். வில்லுதலங்களை எடுத்து ஒரு ஒரு வில்வமாக பூஜை பண்ணுறார். திருதலம் திரிகுணாகாரம் திரிணயத்ரஞ்ச திரியாயுஷம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் சொல்லி அந்த சிவனிடத்தில் ஒரு ஒரு புஷ்பமாக அர்ச்சனை பண்ணுறார். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் யமன் தன்னுடைய தூதர்கள்லாம் அனுப்புகிறான். இந்த தூதர்கள்லாம் உள்ளே போக முடியல, அனல் அடிக்கிறது, ஒரே நெருப்பு ஜுவாலையாக இருக்குது, அதனால் திரும்பி வந்துடுறா. உடனே யமன் என்ன பண்ணுறார், தூதர்கள் அனுப்பி போகலைன்னு உடனே தானே இங்கே போய் அந்த மார்க்கண்டேயரை வெளியில் வாங்குறார். அவர் வரமாட்டேங்கிறார், ஏன்னா அவருக்கு ஞான மார்க்கத்தில் வந்திருக்கிறது யமன்னு தெரியும், அதனால் வரலை. வரலேன்னு உடனே பாசக்கயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த கயரை வீசினார். வீசின உடனே அது லிங்கத்திலையும் சேர்த்து விழுந்தது. பிடிச்சி இழுத்தார், இழுத்த உடனே லிங்கத்திலேருந்து வெடித்து வந்து அந்த சூலத்தினால் குத்தி அந்த யமனை சம்ஹாரம் பண்ணி என்றும் சிரஞ்சீவி என்றும் 16 வரம் கொடுத்தார் அந்த மார்க்கண்டனுக்கு. அந்த வரம் கொடுத்த சுவாமி தான் மிருத்யுஞ்சயர், காலனை வென்ற கால சம்ஹாரமூர்த்தி. இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ணும்போது பார்க்கலாம், தீபாரணம் ஆகும்போது அந்த படியை விளக்குவா, யமன் கீழே படுத்திருப்பார், அதுதான் பாத தரிசனம். அதை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏத்தாப்பில் அனுகிரகம், சம்ஹாரம் ஆயிடுத்து. சம்ஹாரம் ஆன உடனேயே லோகத்தில் ஜனனம் ஜாஸ்தியாகி மரணம்ங்கிறது இல்லாமல் போயிடுது. ஒரு மனிதன் பிறந்து இறக்கிறதுனால பில் பூண்டிலேருந்து அழியிறதான், ஆனால் அந்த மனிதன் இறக்காத காரணத்தினால எல்லாமே அதிகமாகிடுது. பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியல. உடனே ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினால் யமனை எழுப்பி கொடுக்கணும். சிருஷ்டி ஸ்திதி திலோபாவம் அனுகிரகம் பஞ்சகிருத்தியம் ஈஸ்வரனுக்கே, அதாவது ஒருத்தரை படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது இது எல்லாத்துக்கும் இந்த சிவனுக்கு அதிகாரம் உண்டு. குத்தி சம்ஹாரம் பண்ண யமன் அப்படி சூலத்தினால் தடவினார். நித்திரையிலேருந்து எழுந்த மாதிரி இருந்தார், அதாவது தூங்கி எழுந்த மாதிரி இருந்தார் யமன். அந்த எழுந்த சன்னதி தான் ஏத்தாப்பில் இருக்குது, அவர் தான் அனுகிரகம் பெற்ற யமன். அதனால் நீங்கள் அந்த சன்னதியை தரிசனம் பண்ணும் பொழுது அந்த மிருத்யுஞ்சயரையும் பாலாம்பிகை அம்பாள் பாலாம்பாள்னு பேர், அதாவது சுவாமி கோபமாக சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அம்பாள் அப்படி எவ்வளவுமாக வந்து நின்னலாம், அப்படி திரும்பி பார்த்தார், ஹே பாலேனர். அதனால் இந்த விரலை காலசம்ஹார மூர்த்தி இப்படி வச்சுட்டுப்பார், அதான் அம்பாள் சாட்சியாக சொல்கிறார். அதன் பிறகு சூலத்தினால் தடை கொடுத்தார், சூலம் பட்டவனே தூங்கி எழுந்த நிலையில் எழுந்தார். அந்த அனுகிரகம் பெற்ற யமன் ஏத்தாப்பில், அவர் தான் அனுகிரகம் பெற்ற தர்மராஜன் பேர், யம தர்மராஜன். அப்போ சொன்னார், இந்த மார்க்கண்டேயரை போல் வேற யாராவது என் மேலே பக்தியாக இருந்தானா அவளை போய் நீ இம்சிச்சியானால் மறுபடியும் உன்னை சம்ஹாரம் பண்ணுவேன், ஹே சாட்சின்னு சொல்லி அம்பாவை சாட்சி முத்திரையாக காமிக்கிறார். அதனால் சுவாமி மிருத்யுஞ்சயர் அனுகிரக மூர்த்தி, நிகிரக அனுகிரக க்ஷேத்திரம், அதாவது தண்டனை தண்டனையிலிருந்து விடுதலை. அதனை எடுத்து பக்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கம் வந்து
புண்ணியவர்தனர் பாபகரேஸ்வரர் ரெண்டு பேர் அந்த பக்கம் துர்க்கை அம்மனுக்கு நேரே இருக்கிற சுவாமி புண்ணியவர்தனர் இவர் பாபகரேஸ்வரர்னு பேர் அதாவது பக்தர்கள் தெரியாமல் செய்கின்ற பாவங்களை போக்கக்கூடிய லிங்கம் அதுவும் தரிசனம் பண்ணணும் அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யந்திரம் அதுதான் மிருத்யுஞ்சய யந்திரம் ரகசியம் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாள் அது போய் இது திருக்கடையூர் ரகசியம் அந்த மிருத்யுஞ்சய யந்திரத்தையும் தரிசிக்கணும் அந்த யந்திரத்தை தரிசனம் பண்ணி பிரதட்சிணம் வரும்பொழுது துர்க்கை அம்மன் சொன்னதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் இருக்குது அந்த லிங்கம் தான் புண்ணியவர்தனர் அந்த புண்ணியவர்தனரை கும்பிட்டுட்டு அவருக்கு நேராக ஒரு துவாரம் இருக்கும் ஒரு ஓட்டை அதில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பாபகரேஸ்வரர் தெரிவார்